சதவீதம் அளவுக்கு எவ்வளவு குறைக்கப்பட்டதுனால என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கிற விஷயங்களை களத்திலிருந்து பதிவு செஞ்சீங்க. தொடர்ந்து திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு பாதிப்பு எப்படி இருக்கிறது, பேருந்துகள் பொதுவா இயக்கப்படுற எண்ணிக்கையிலிருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, விவரங்கள் என்ன விஜயகோபால்? திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆஸ்லி இரட்டிப்பு பிரச்சனை என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால் திருச்சி என்பது தென் மாவட்டங்களின் நுழைவாயிலாக கருதப்படக்கூடியது. திருச்சியிலிருந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு இணைப்பு பகுதியாக இந்த திருச்சியோட மத்திய பகுதி இருக்கிறது. எனவே பேருந்து போக்குவரத்துகளில் மிக முக்கியமான பிரதான பங்கு வந்து இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையம் இருக்கிறது. நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மத்திய பேருந்து நிலையம். எப்பொழுதுமே ஏராளமான மக்கள் இங்கு பேருந்துகளும் வந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 3000 பேருந்துகள், தனியார் மற்றும் புறநகர் மாநகர் அரசு பேருந்துகள் என்று மொத்தம் 3000 பேருந்துகள் இங்கு இயக்கப்படக்கூடிய நிலையில் 1-2 பேருந்துகள் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள், காலையில் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் என்று ஏராளமான பேர் காலையிலிருந்து காத்து கிடக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு 9 மணி அளவில் அனைவரும் வேலைக்கு செல்ல அனைவரும் வெளியே வந்துவிட்டால் இந்த பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டமாகத்தான் இருக்கும். மாற்று ஏற்பாடு என்பது இதுவரைக்கும் எதுவும் செய்யப்படவில்லை. நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த பகுதியில் இது வந்து மத்திய பேருந்து நிலையம் வந்து வெளியூர் செல்கின்ற பயணிகளுக்கானது. தற்பொழுது நாம் இங்கே இந்த பகுதியானது உள்ளூர் பயணிகளுக்கானது. தனியார் பேருந்துகள் மட்டுமே ஒரு முழுவீச்சில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த தனியார் பேருந்துகளில் எவ்வளோ பெண்கள் ஏறுகிறார் என்று பார்க்கலாம். என்று கேட்டால் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் என்பதால் முழுக்க முழுக்க அரசு பேருந்துகளில் பெண்கள் பயணித்து வந்தார்கள். இந்நிலையில் இப்போ தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிற காரணத்தினால் தனியார் பேருந்துகள் மட்டுமே இவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000-கணக்கான பெண்கள் தற்பொழுது காத்திருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10% பேருந்துகள், அதாவது திருச்சி மாநகரத்தில் மட்டுமே 930 அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் என்று 930 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் இன்று 90 பேருந்துகள் கூட இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் அவதி அடைகிறார்கள். ஏராளமான பேர் வெளியூர் செல்ல வேண்டியவர்கள் காத்து கிடக்கிறார்கள். உள்ளூரில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளும் ஏராளமான காத்து கிடக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்க முடியுது. ஆஸ்லி திருச்சியை பொறுத்தவரைக்கும் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செய்தீங்க. இதே போல பெரம்பலூர்லேருந்து செய்தியாளர் ராஜவேல் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அங்கு பாதிப்புகள் எப்படி இருக்கிறது, பயணிகள் குறிப்பா பேருந்து எண்ணிக்கை குறைந்ததுனால என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க ராஜவேல்? நிச்சயமாக பெரம்பலூர் தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது. பெரம்பலூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் 105 பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகளில் இருந்து ஒரு பேருந்து கூட டெப்போவை விட்டு வெளியேறவில்லை. இதனால் பெரம்பலூர் புதிய பழைய பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே எங்கு செல்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் அரசு ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தனியார் பேருந்துகள் மட்டுமே சில பேருந்துகள் திருச்சி வரையில் மட்டுமே இயக்கப்படுகிறது. அதுவும் நிரந்தரம் இல்லை என்று ஓட்டுநரும் நடத்துனரும் சொல்வதால் பயணிகள் ஏறுவதற்கு மிகுந்த சிரமத்தோடு அச்சத்துடனும் காத்திருக்கின்றனர். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் டிப்போல இருந்து பேருந்துகள் வெளியவே வரல, அதனால இது பற்றிய முன்னறிவிப்பு இல்லாதனால பொதுமக்கள் பெரிய அளவில் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செய்வீங்க. தொடர்ந்து மத்திய அரசை கண்டித்து இன்று நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் பல மாவட்டங்களில் முன்னறிவிப்பு சரியாக கிடைக்காதால் பயணிகள் பேருந்து நிலையங்களிலே காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. இதன் அடிப்படையில் சென்னை, திருச்சி, மதுரை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விவரங்களை செய்தியாளர்கள் பகிர்ந்து கொண்டதை பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை